எவ்ரிவான், ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். மீன் இப்போ இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாக போன ஷாப்பிங்கை தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். அதாவது நான் ஆல்ரெடி போன மாதமே மார்ச் ஷாப்பிங் அப்படின்னு போட்டிருப்பேன் சில ஐட்டம்ஸ்லாம். அதே மாதிரி இந்த தடவை வந்து ஏப்ரல் ஷாப்பிங் ஐட்டம்ஸ்லாம் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னெல்லாம்னா, கொஞ்சம் ஆர்கனைசேஷன் ஐட்டம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரஸ்க்கு வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கினேன். ஸோ அது பொண்ணை பெற்ற எல்லாருக்கும் இருக்கிறது தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான ஐட்டம் கொண்டு வந்து ரொம்பவே நியூவாக வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து சரஸ்கில் என்னென்ன வாங்கினா அப்படின்னு மட்டும் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஷூ தான், அவளோட ஸ்கூலுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஷூஸ் வேணும் அப்படின்னு. ஏன்னா எந்த ஷூமே ஃபிட் ஆகவே மாட்டேன்ருச்சு வளர்ந்துட்டே போகிறனால. ஸோ ஒரு ஷூ தான் வாங்கலான்னு போனால், ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் போய் மூணு ஷூ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான்றீங்களா? ஆமாங்க, அது வந்து பொண்ணுங்களை பெற்றுட்டோனாலே முடிஞ்சது, பாதி பட்ஜெட் அதுக்கே அலாட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு மிக்கி ஷூஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்டாக்கிங்ஸ் போட்டு இது போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ப்ரிட்டியாக இருக்கும் இந்த ஷூஸு. இது வந்து பேலஸ் ஷூஸோ இல்லை பேலஸ் ஷூ ஷோ அதில் தான் வாங்கினேன். ஆமாம், பேலஸ் ஷூ ஷோரில் வந்து அதில் தான் வாங்கினேன். வந்து $16 இது. இது வந்து $16.99. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் இருந்தது. அதனால இன்னொரு ஷூவை அது அப்படி போட்டு நம்மளை இன்னொன்று வாங்க விட்டுருவானுங்க, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஷூஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஒன்று இன்னொன்றுன்ட்டு இதுக்கு வந்து 50% ஆஃபர் இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து கிளியரன்ஸில் இருந்தது. $10 ஷூ இது, ஜஸ்ட்டு $5 வாங்கினேன். ஏன்னா வந்து பை ஒன் கெட் ஒன் 50% ஆஃபில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரோசன் ஷூ. இந்த பொண்ணுங்களுக்கு தான் வந்து ஃப்ரோசன்னாலே வந்து ஒரு தனி முகம். அந்த மாதிரி இந்த பிரின்சஸ்ஸு லொட்டு லொசுக்குன்னு இதுங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கோங்களே. அது மாதிரி என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் இந்த கலர் ட்ரெஸ்ஸு வந்து ஆல்ரெடி வச்சுருக்கா, ரொம்ப ப்ரிட்டியான ஒரு மேசஸில் வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வந்து இந்த மாதிரி லைன் போகும். ஸோ கால் சுற்றி இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஷூவும் கூட. இது எல்லாமே இப்போ அவளுக்கு size 10 தான் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்ப்ரிங் வரப்போகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து மார்ஷல்ஸில் வாங்கினேன். பார்த்தா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ஷூஸு. இது வந்து $12.99. ஆல்வேஸ் மார்ஷலில் வந்து மைக்கேல் கோர்ஸ் கூட சூப்பர் டீலில் இருக்குங்க. ஆனால் எனக்கு இந்த அழகான ஸ்ப்ரிங் வர்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டோன்னா, ரொம்பவே ஸ்கர்ட் மாதிரியோ இல்லை ஒரு ஃப்ராக் மாதிரியோ போட்டோன்னா இது வந்து ரொம்பவே ப்ரிட்டியாக அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சரஸ்க்கு வந்து ஷூ வாங்கினது. ஆதர்ஷ்க்கு ஒன்றும் வாங்கலன்னு கேட்காதீங்க. ஆல்ரெடி $100 ஒரு ஷூ ஆன்லைனில் பார்த்து வச்சுருக்கேன். அது அடுத்த மாதம் பட்ஜெட்டில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு, இது வந்து ஆக்சுவலாக கிளியரன்ஸில் போட்டிருந்தேன் டார்கெட்டில் $7. பட் ஆக்சுவலாக $25 ஆர் சம்திங் இந்த ட்ரெஸ் நினைக்கிறேன். இது வந்து அழகாக ஒரு குட்டி ஸ்கர்ட் பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது ஏதோ எம்ப்ராய்டரி பேட்டர்னில் இருக்குது. ஸோ இதோட நல்லா போட்டு ஒரு அழகாக ஒரு சாண்டல் போட்டால் கூட சரஸ் ரொம்ப ப்ரிட்டியாக க்யூட்டாக தெரியும். ஸோ அதனால் இது வந்து சரஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த டாய், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டாய் பற்றி வந்து நிறைய சொல்லணும். ஸோ அடுத்து சரஸ்க்கு டாய் பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய அந்த பிளாஸ்டிக் டைப் ஆஃப் டாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அதுலலாம் ஏகப்பட்ட லெட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு போட்டு அடிக்கடி பயமுறுத்திட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி உடன் டாய்ஸ், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது பொண்ணுங்களுக்கு வந்து வெரி வெரி என்டர்டைனிங்காக இருக்கும். நம்ம ஊர்லலாம் அந்த பாசி கோர்ப்போம் பார்த்திங்களா, சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக இருக்கும், எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு இந்த பாசி கோர்க்கிறதுலாம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும், ஒரு ஃபன் ஈவெண்ட். அதுவும் பொண்ணுங்களுக்கு கேட்கவே வேணாம். ஸோ அது மாதிரி தான் கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து உட்டு. இந்த உட்டிலே வந்து இவங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லெட்டர்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ABCDEFGH எல்லா ஆல்ஃபபெடிக்கல் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி பீட்ஸ் மாதிரி ஓட்டை இருக்கும். ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு ஒரு ஓட்டை அதை பீட்ஸ் மாதிரி இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அவங்க த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி த்ரெட்டு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4-5 பெண் குழந்தைங்க எல்லாம் ஒன்றா உட்காந்துருங்க, இதை கொடுத்துட்டிங்கன்னா அதுங்க பாட்டுக்கு ஜாலியாக அது மாதிரி உட்காந்து இந்த பீட்ஸ் போட்டு விளையாடுங்க. அதர் தேன் பிளாஸ்டிக் டாய்ஸை வந்து கொடுக்குறதுக்கு இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். இது வந்து மெலிசாண்டோவில் ப்ராண்டில் டார்கெட்டில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அது மட்டும் கிடையாது, நிறைய ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஷேப்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க, ஸ்டார், சர்க்கிள், ஹார்ட், பட்டர்ஃப்ளை ஷேப்ஸ், லைக் ஃப்ளவர் ஷேப்ஸ், டெடிபியர் ஷேப் எல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக வந்து சரஸ்ன்னு எழுதியிருக்கும் பாருங்கள். வந்து இது வந்து SARAS,
அதுக்கப்புறம் இதோட அந்த லாக்கும் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி. ஸோ சாரஸ் வந்து இது வந்து அவளும் அவங்க அண்ணனும் சேர்ந்து உட்காந்து இது அவளுக்காக அழகாக பிரேஸ்லெட் பண்ணாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பிரேஸ்லெட் வந்து இதில் வந்து அழகாக வந்து பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாய், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பிளே டேட் வைக்கிறப்போ பசங்களுக்கு கொடுத்து இது வந்து பசங்களோட உட்காந்து விளையாட. நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஈவன் மெயினாக என்னோடய கிச்சன் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வந்து வெறித்தனமான ஆர்கனைசர். அதை வந்து நான் வார்த்தையாலே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்கனைசர். எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு அடிக்ஷன் அது. ஸோ அது வந்து நான் எப்போவுமே யூஸ்வலாகவே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடைக்கு போனாலே அந்த கடையில் என்னென்ன பின் இருக்குது, என்னென்ன என்னென்ன மாதிரியான ஸ்டைலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பேன். மெயினாக எனக்கு அந்த பிளாஸ்டிக்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எனக்கு பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து ரொம்ப அந்தளவுக்கு பிடிக்காது, எப்போவுமே நான் அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு வேறு ஏதாவது அந்த உடன் இது அந்த மாதிரி பின்ஸ் தான் ரொம்ப லைக் பண்ணி வாங்குவேன். பட் இது வந்து ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கலருக்காக தான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வெளியில் வைக்க மாட்டேன், நான் வெளியில் எனக்கு பிளாஸ்டிக் வைக்கிறது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது வந்து என்னோட க்ளாசெட்டில் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரே, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு த்ரீ டியர் ட்ராயர் மாதிரி வேணும்னு பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, டீல் கலர் ரொம்ப ஒரு அழகான ஒரு கலர். அப்புறம் இந்த பேட்டர்னும் வந்து ரொம்ப வந்து அந்த லோக்கல் பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் இருந்தது. ஸோ அதனாலேயே இது வந்து வாங்கினேன். ப்ளஸ் மோரோவர் இது ரொம்பவே சீப்பு, அது ஒன்றும் ஒரு ரீசனு. ஸோ அதனாலேயும் வாங்கினேன். ஏன்னா டார்கெட்டில் இருந்தது இது. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ட்ராயர் வந்து ஒவ்வொன்றும் இந்த சைஸ்க்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ட்ராயர். இதில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட ஐட்டம் ஆர்கனைஸ் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஈவன் நீங்கள் வந்து கிராஃப்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஆர்கனைஸ் பண்ண வச்சுக்கலாம். பட் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒன்றே ஒன்று வந்து இது வந்து ஏதாவது ஒரு உள்ள ரூம் சைடில் அப்படின்னா ஓகே, இது வந்து மெயினான ஒரு இடத்துல வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆடாக அசிங்கமாக தெரியும். அது ஒன்றே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் அதுதான் என்னோடய சாய்ஸு. ஸோ இது வந்து என்னோடய க்ளாசெட்டுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட மெயின் க்ளாசெட் டூர் காட்ட போகிறப்போ இதில் நான் என்னெல்லாம் வைக்க போகிறேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்றது பார்க்கலாம். ரெண்டாவது ஆர்கனைசேஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இது பிளாஸ்டிக் கிடையாது. இது வந்து கைண்ட் ஆஃப் லைக் நம்ம கூட அந்த வயர் கூட வாங்கல, வயரில் பின்னு வாங்க இல்லையா. நான் கூட அதான் சொல்லுவேன், இந்தியாவில் நிறைய நீங்கள் அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் வாங்குறதுக்கு நம்ம ஊரில் அழகழகான வயர் கூடைங்கெல்லாம் விற்பாங்க, அதில் வாங்கி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் சேவ் பண்ணலாம். ப்ளஸ் அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். அதுதான் பெரிய பெரிய ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம் வாங்குறதோட ஜஸ்ட் என்னோடய சஜஷன் தான், ரொம்ப அட்வைஸில் நினச்சிக்காதீங்க. ஸோ இது இந்த கூடையோட பலன் வந்து எண்ணில் அடங்கா ஏகப்பட்டதுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் பாத்திரத்தோட மூடியை கூட இதில் போட்டு வச்சுக்கலாம், பாத்ரூமில் வச்சுக்கலாம், கிச்சனில் வச்சுக்கலாம், ஏகப்பட்டது. இது வந்து எக்ஸல் சைஸு. நான் வந்து என்னோடய பாத்ரூமில் ஒரு முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பாத்ரூமுக்காக தான் இது மெயினாக வாங்கினேன். ஸோ என்னோடய பாத்ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ காட்டுறப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதை காட்டுறேன். அடுத்து வீட்டுக்காக ஒரு ரெண்டு ஐட்டம் எனக்காக, ஐ மீன் சாரி ஒரு ஐட்டம் எனக்காக ஒரே ஒரு ஐட்டம் வாங்கினேன். ஸோ இது என்னடா அது முட்டாய் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா, இது வந்து முட்டாய் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பாத் ஃபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பால்ஸ் மாதிரி இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத் டப் இருக்கு இல்லைங்களா, பாத் டப்லாம் ரொம்ப லக்ஸுரின்னு நினச்சிக்காதீங்க. அந்த காலத்துலேயே வந்து நம்மலாம் வந்து பம்பு செட்லலாம் குளித்த ஆளுங்க தான், அதுதான் வந்து இந்த ஊரில் வந்து ஸ்டைலாக பாத் டப்னு வச்சுருக்காங்க. நான் அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் போனதுனால எல்லாருக்கும் அதெல்லாம் மறந்து போச்சு. இது வந்து லக்ஸுரியே கிடையாது. பாத் டப் வந்து நம்ம அந்த காலத்தில் எல்லோரும் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட், ஐ மீன் யூஸ் பண்ண ஒரு ஐட்டம் தான். இது நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து பாத் ஃபிஸ் வந்து என்னென்னா நீங்கள் வந்து தண்ணியை நிரப்பிட்டு அதில் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து விட்டமின் இ இருக்குது. அதுக்கப்புறம் செரி பிளாசம் ஃப்ளேவர், ஸ்மெல்ஸ் அமேசிங், அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் இருக்குது. நானே அதை ஸ்மெல் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கேன். ஸோ இதை வந்து போட்டுட்டிங்கன்னா இதுலேருந்து ஃபிஸ் வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிடும் உங்கள் ஹோல் பாடி, ஹோல் ஸ்கின்னை வந்து சூப்பராக. இது வந்து இப்போ ரீசன்ட் டைமில் எக்கு தப்பாக எல்லோரும் வாங்கிட்டுருக்காங்க. மெயினாக வந்து ஐ திங்க் லெஸ் ஆயிடும், இதோ ஒரு பாப்புலர் ப்ராண்ட் இருக்குது. பட் இது வந்து பாப்புலர் ப்ராண்ட் கிடையாது, இது வந்து பெட் பாத், ஐ மீன் லைக் பெட் பாத்தா பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வாங்கினேன். ஸோ ஐ திங்க் 8 fizzies எனக்கு ஞாபகம் இல்லை சத்தியமாக எவ்வளோ போனேன், நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். பட் வீக்கெண்டுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது தாங்க, இது வந்து ஐ டோன்ட் நோ சும்மா காட்டணுன்ட்டு தான் காட்டுறேன், ஒன்றும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது இது மெயினாக வந்து முக்கியமானது அப்படின்லாம் கிடையாது. ஒரு எசென்ஷியல் ஐட்டம் தான், ஒரு 4-piece set. இது வந்து ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளவரியாக பெட் அந்த மாதிரிலாம் இருக்குது, அது மெயினாக கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதுதான் ரொம்ப
ஃப்ளவரியாக நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப அடிக்கிற மாதிரி கலர்லலாம் இருக்காது, எப்போவுமே மைல்டாக தான் பெட்டிங் செட் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு அதுதான் வந்து கொஞ்சம் மைல்டாக நல்லா தூக்கம் வரும்ன்ட்டு. ரொம்ப அடிக்கிற கலர் இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ அது மாதிரி ஒரு நைஸ் ஒரு சாண்டல் கலரில் ஒரு 4-piece பெட்டிங் செட்டு. இது வந்து பை ஒன் கெட் ஒன் 50% ஆஃப் பிக் லாட்ஸில் இருந்தது. ஓப்ஸ். ஸோ அது அதில் வந்து வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதத்தோட நம்மளோட ஷாப்பிங் ஐட்டம்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஷாப்பிங் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு. கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.